ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்தது காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சதும் இந்த எடிட்டிங் வேலையெல்லாம் கொஞ்சம் முடித்து வச்சுருந்தேன் அப்போ நம்ம டெய்லரிங் சேனலாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணுன்ட்டு நைட்டே எல்லாமே முடித்து வச்சுருந்தேன் இந்த ப்ளவுஸு நைட்டே தைச்சி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி எல்லாமே சேவ் பண்ணி வச்சுட்டேன் காலையில் எந்திரிச்சதுமே அதை வந்து அப்லோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சமையல் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தது காலையில் வந்து தக்காளி சோறு ரெடி பண்ணிவிட்டு பையனுக்கும் காலேஜி கொடுத்து விட்டுட்டு நாங்களும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஒரு எட்டரைக்கெல்லாம் இருந்து கிளம்பிட்டோம் எங்கள் அக்கா மகளுக்கு வந்து இன்றைக்கி வலை அக்கா ஊர் வந்து பக்கத்து ஊர் தான் அங்கே வந்து காலையில் கிளம்பி போயிட்டோம் இது வந்து அக்கா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா தான் அந்த பக்கத்தில் ஓடை இருக்குது அந்த ஓடையில் இந்த மாதிரி புல்லுலாம் பெருசு பெருசாக சூப்பராக வளர்ந்துருக்கு அது பேர் வந்து சரியாக தெரியலை நிறைய செடிகள் அழகாக இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கே பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் அவ்வளவு தாமரை பூவாக தான் இருக்கும் அக்கா வீட்டுக்கு போனாலே முன்னாடி எல்லாமே அந்த குளத்தில் நல்லா குளிச்சுட்டு நல்லா விளையாடி அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும் இப்போ ரொம்ப நாளாகவே போகிறது இல்லை ஏன்னா நம்ம வந்து வேலைகள் அப்படி இருக்குது ரெஸ்ட்டே இல்லாமல் ஓட்டிகிட்டே இருக்கிறதுனால பிள்ளைங்களும் வளர்ந்துட்டாங்கல்ல அவங்களுக்கும் நேரம் கிடைக்கிறதில்ல அதனால போகிறதே இல்லை இன்றைக்கி வந்து வளர்காப்போம் அப்படிங்கிறதுனால போயிருந்தோம் போயிட்டு அங்கே பக்கத்தில் இருந்து கொஞ்சம் வீடியோஸு ஃபோட்டோ எல்லாமே எடுத்தோம் இந்த குளம் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே இருந்து வந்து கிளம்பி வந்துட்டோம் ஒரு வேனில் தான் எல்லோருமே வந்தோம் அங்கே இருந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் ட்ராவல் இருக்கும் எங்கேனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் குருந்தங்கோடு அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் ஊர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப பிடிச்ச இடங்கள்ல இந்த பச்சை பசேரணி நல்ல செடி கொடிகள் எல்லாம் பார்த்தோன்னு வைங்க அப்படியே வந்து மனசு அப்படியே அழவாஞ்சிகிட்டே இருக்கும் அழகாக இருக்கல இந்த இடம் அப்படின்ட்டு அந்தளவு பார்த்துட்டு நல்லா அந்த இடத்தெல்லாம் ரசித்து அங்கே கொஞ்சம் பூ எல்லாம் பறித்து எடுத்து தொடுத்தோம் இங்கே வந்து கொண்டு போன தட்டு வரிசை தட்டு இருக்குல்லையே அது எல்லாமே எடுத்து வந்து நாங்கள் கீழே வச்சாச்சு நிறைய ஸ்வீட் ஐட்டம் பலகாரங்கள் அது இதுன்னு எல்லாமே கொண்டுட்டு வந்துருந்தோம் எல்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் இப்போது இந்த காற்று வச்சுட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் அன்னைக்கு வளகாப்பு கொண்டோம் அதனால் நாங்கள் எல்லோரும் கீழே உட்காந்து அந்த வேப்பில காப்பு ஒன்று ரெடி பண்ணுவோம் இந்த வள காப்பு பண்ணுறவங்களுக்கு வளையல் போடுறதுக்கு முன்னாடி இந்த காப்பு வந்து ரெடி பண்ணுவோம் வேப்பலையில் உள்ள அந்த ஆடி எல்லாமே எடுத்து நல்லா சுற்றி ரவுண்ட் பண்ணி மஞ்சளில் நூலில் மஞ்சள் தடவி அது வந்து கையில் முதல்ல போடுறது கடைசி அப்படி மேலே அந்த மிளகை வரைக்கும் வர்ற மாதிரி ரெடி பண்ணி போட்டுட்டு தான் வளையல் வந்து போடிய மாதிரி இருக்கும் போட்டுட்டு அங்கே நல்லா எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு இப்போ அந்த வளகாப்பு பிள்ளை இருக்காலயே அவளுக்கு மடியெல்லாம் நல்லா நிறச்சி அப்படியே நடக்க முடியாமல் நடந்து வந்தால் கூப்பிட்டு காரில் ஏறி வந்தாச்சு இது வர்ற வழியெலாம் பார்த்திங்கன்னா இது வந்து கன்னியாகுமரி இது மணப்பாடு மணக்குடி ஏதோ ஒரு ஊர் நினைக்கிறேன் இந்த பீச் இது வந்து ரொம்ப நாங்கள் இந்த போகிறது இல்லை இது வந்து சூப்பராக இருக்கும் பெரிய பாலம் ஒன்று இருக்குது இந்த பாலத்து வழியாக தான் அப்படியே வந் வண்டி வந்து வந்துட்டு இருந்தது அப்படி வந்து கன்னியாகுமரி அந்த மெயின் ரோட்டுக்குள்ளேயே உள்ளே வந்து வந்தது அப்படியே வண்டியில் வந்துட்டு இருக்கும்போதே பயங்கரமாக கதை என்னன்னா இப்போ வந்து இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனாக்கி மாத்திரை மருந்தாக கொடுக்குறாங்க அதை சாப்பிட சொல்லுவாங்க எதை சாப்பிட சொல்கிறாங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலே இப்படி தான் அப்படின்ட்டு பெரிய ஆட்கள் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க இருந்தாலும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லையும் குற சொல்ல முடியாது ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து எவ்வளவோ கஷ்டமான நேரங்கள்லேயும் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் நிறைய வேறு மாதிரி க எல்லாம் நடந்துருக்கு ஆனால் இப்போலாம் வந்து கொஞ்சம் முடியலை அப்படின்னாலே ஆப்ரேஷன் பண்ணியாவது தாயும் பிள்ளையும் வந்து நல்லா சுகமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டுட்டு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்க தான் செய்யுது எப்படி பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுல ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து மூணு பிள்ளைங்களும் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்கள் சொன்ன மாதிரியே தான் இருந்தது அதனால் நான் வந்து யார் என்ன சொன்னாலும் முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க பெரிய ஆட்கள் பேச்சை கேட்டுகிட்டே இருக்காதிங்க எல்லா இதுலேயுமே நம்ம வந்து அடுத்தவங்க பேச்சை கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது அவங்க எதுக்கு படித்து வந்திருக்காங்க அந்த ஒன்று தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் அதே மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய அனுபவம் இருக்குது அதனால் நான் வந்து எனக்கு எப்போவுமே ஹாஸ்டல் போகிறது பெஸ்ட்டு அதுதான் தோணும் அதனால் அந்த விவாதமும் கொஞ்சம் நடந்துகிட்டே இருந்து அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு பிள்ளைக்கு வந்து நல்லா ஆர்த்தியெல்லாம் எடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு நாங்களும் அப்படியே அங்கே நின்று அந்த குளத்து பக்கத்தில் ரெண்டு ஃபோட்டோவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு இங்கே வந்து மறுபடியும் நம்ம யூனிஃபார்மை தூக்கி போட்டால் தான் அன்றைக்கி வேலையை நடக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கையெல்லாம் முடிக்காமல் இருந்தது அந்த ப்ளவுஸில் ஏன்னா நெக் வந்து முடித்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் நெக்கு இப்போ அந்த எல்லாமே முடித்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இது வந்து டெலிவரி கொடுக்கணும் நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளது தான் இருந்தாலும் அவங்க நாளைக்கு கோவில் திருவிழாக்காக கொடுக்கறதுக்கு ஞாபகமாக முடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வேலைகளாக பார்க்க வேண்டியதுதான் அவ்வளோந்தாங்க இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்தமாதிரி தான் நம்மளோட வேலைகள் வந்து போச்சு இப்போ வந்து எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்ததுமே நம்ம வேலை எப்படி போகும் அப்படிங்கிற சிந்தனையிலே தான் இருக்கும் அது போயிட்டு வர்றது வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வந்ததுமே மறுபடியும் நம்ம மிஸ்ஸு நம்ம துணிகள் அப்படின்ட்டு போகுது லைஃப் இப்போது இன்னுமே இல்லை ரெண்டு மூணு துணிகள் எல்லாமே தைக்க வேண்டியது இருக்குது அதை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நம்மளால் முடிஞ்சதை தைக்க வேண்டியது தான் அவ்வளோ தாங்க வீடியோ பிடிச்சோன்னு நினைக்கி பிடிச்சதோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி